சகோதரர்களிச்சு அவர்களை முழுமையடைய யுக்திகள் என்ற தலைப்பில் இங்கு உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சாந்தி. எல்லாரும் ஊமையா இருப்பாங்க, ஏன்னா எல்லாருடைய சவுண்டையும் அடைச்சு வச்சிருக்கோம். நீங்க பேசுங்க, எல்லாருக்கும் வழங்க. ஓம் சாந்தி. தனியா அந்த சொல்லாவிட்டேன், பரவாயில்ல. ஏன்னா உங்க முகத்தை பார்த்த உடனே நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஃபீல் பண்ணுது. ஓகே, கையாட்டினா போதும். ஓகே, ஆக்சுவலி ஆரம்பத்துலங்க நான் என்னுடைய டாபிக் வந்து சட்டில் ஈகோ வந்து எப்படி வெல்றதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து மெயின் டைட்டில் பார்த்தா அது வந்து பெர்ஃபெக்ஷன் பற்றி பேசிருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு முரளியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க வந்து பாபா ரெண்டு டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஸோ தேர்ஃபோர் நீங்க வந்து அந்த முரளி கேட்டதன் மூலமாக நிறைய பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களை வந்து அந்த ஈகோ பத்தி பேசும்போது அந்த பாயிண்ட்ஸும் அந்த தலைப்புக்கு தகுந்த சில பாயிண்ட்ஸுங்களும் வந்து வரும். உங்களுக்கு எல்லாரும் நான் ஒரு முறை வந்து அங்கே ஜெயந்தி பென் வந்து கேட்டேன், ரெண்டு மூணு ஆர்சியங்களை கேட்டிருக்கேன். பிராமணத்துக்கு இடையே வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா, பிராமணத்துக்கு இடையே இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னாக்க வந்து இந்த ஈகோன்னு சொல்லிட்டு. ஸோ ஈகோ தான் வந்து பெரிய ப்ராப்ளம் பிராமணஸ்க்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அரசு அரசியர்களாக வாழ்ந்தவங்க இல்லை. ஸோ யாரும் ஒட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்து எப்படி ஈகோ இல்லாமல் நம்ம வந்து வாழ்றது, இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஜெனரலி பொதுவாக சொன்னாக்கா ஈகோ உள்ளவங்களுக்கு பிடிவாதம் சொல்லுவாங்க. பிடிச்ச பிடி விட மாட்டேங்குது, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லுவாங்க. அது தவறா இருக்கு, இருந்த போதும் அந்த ஈகோல வந்து இதான் உண்மை சொல்லுவாங்க. சில பேர் வந்து அது ஆணவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, சில பேர் வந்து தற்பெருமை சொல்லுவாங்க, சில பேர் கர்வம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து மதம் பிடிச்சவன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து திமிர் பிடிச்சவன் சொல்லுவாங்க. சரி, இப்படி தமிழ்ல பல வகையான பேர்ல இருக்கு. நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் செல்வா கிட்ட, அது ஒரு நிமிஷம் வீடியோ தான், அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்க பாருங்க எப்படி ஒருத்தர் தன்னை பத்தி அப்படிதான் வந்து பெருமையா பேசுறாரு. ஸோ அவர் பேசும்போது நீங்களே வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம், உங்க அளவுல வந்து உங்களுக்கு இது போன்ற ஏதாவது ஒரு குணம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ செல்வா, நீங்க அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க பிரதர். அந்த வீடியோ இருக்கு பிரதர். ஓகே, நீங்க அந்த வீடியோ போடுங்களேன். இப்போ வேணுங்களா? இப்போ போட்டுங்க. ஏன்னா கடைசியில் போட்டாக்க வந்து அது பேசி முடிஞ்ச பிறகு பார்க்கும்போது அது ஏன் நம்ம நினைவுபடுத்துறோம், ஆரம்பத்திலே காமிச்சிருவோம் யார் யாருக்கு என்னென்ன ஈகோ இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு மனசுல படும். அப்புறம் அதை வச்சுட்டு நம்ம வந்து பேசலாம் பாருங்க. பொதுவா அவர் தேடிட்டு இருக்குமா நான் பேசிட்டு இருக்கிறேன்னு. அதாவது ஈகோ உள்ளவங்க வந்து அவங்களுடைய சிந்தனையானது வந்து என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் சில நேரத்துல நினைச்சிருப்பேங்க மாயா வந்து என்னை அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்ல சில நேரத்துல எந்த பிராமணம் என்னை வந்து அசைக்க முடியாதுன்னு பேசிட்டு இருப்பேன். அப்போ உள்ளுக்குள்ளோ நீங்க அந்த வீடியோல பாத்தீங்க எப்படி பல வகையான எப்படி ஒரு 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 ஆணவம் பிடிச்சவங்க வந்து எப்படி வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் வந்து சில நேரத்துல இப்படி பேசக்கூடியவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால இத நீங்க கேட்கும்போது உங்க மனதுல ஒரு ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றுதா, நானும் இப்படிதானே பேசியிருக்கேன்,
இப்ப இல்லாவிட்டாலும் எந்த காலத்திலயோ இப்போ கூட வந்துங்க சில சூழ்நிலைகள்ல வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேச தோன்றும். அதனால இது ஒரு எக்ஸாம்பிள். பட் பொதுவா வந்து ஒரு ஒரு ஈகோ உள்ளவனாக்க வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம இஷ்யூ என்னன்னாக்க வந்து நம்ம ஈகோக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து கிடைக்கணும் பாருங்க. அது வந்து கிராஸ் ஈகோவோ நமக்கு தெரியும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் பெரிய கர்வம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு, இல்ல வெரி சட்டில் ஈகோ. சட்டில் ஈகோனாக்கா வந்துங்க ஜெனரலி உதாரணமா நீங்க வந்து நிறைய முயற்சி செய்றீங்க, அப்புறம் முயற்சி செஞ்சதுனால வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது. சோ பலன் கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்போ ஒருத்தர் உங்களை பார்த்து உங்களை வந்து போகும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது நீங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அப்புறம் வந்து அதை மறந்துடுவீங்க, அது வந்து ஓகேங்க. ஆனா சில பேர் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நினைச்சு பார்ப்பாங்க, ஏன்னா நம்ம வந்து நல்லா செஞ்சோம் நல்லா செஞ்சோம், நல்லா ஆளுங்க நம்மளை வந்து புகழ்றாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு பார்க்கும் போது வந்து அது வந்து ஒரு ஈகோவா மாறிடுங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே பிராமணை பொறுத்த வரைக்கும் நம்ம எது செஞ்சாலும் சரிங்க, பாபா வந்து சொல்றாரு சேவையை பத்தி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை, சேவை வந்து என்னுடைய கடமை, நான் தான் செய்யறேன், நீ வந்து பேருக்கு தான் அங்க வந்து செய்யற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிற. சோ உனக்கு சில நேரத்துல சில பேருக்கு அது வந்து தெரியும், சில பேருக்கு அது வந்து தெரியாது. ஆனா எல்லா சேவையும் பாபா தான் செய்யறாரு. சோ எப்ப எல்லா சேவையும் பாபா தான் செய்யறாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போதோ நம்ம மனசுக்குள்ள வந்து அது என்ன சொல்லும், பாபா செய்யறாரு நீ என்னட பெரிய பெருமையா பேசிக்கிறன்னு சொல்லிட்டு உன் மனசு வந்து சொல்லும் பாருங்க. அப்ப ஒரு வினாடி நம்ம வர்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு மறு வினாடி பாபா யூ கிரேட், பாபா நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம நம்ம கிட்ட நம்ம வந்து பேசலாம் பாருங்களேன். இந்த மாதிரி அது வந்து ஒரு சட்டில் ஈகோவா சில பேருக்கு வந்து அமையும், அவங்களுக்கே தெரியாது அது வந்து ஈகோவா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொன்னாக்கா ஜெனரலி ஈகோ ஈகோ உள்ளவங்க வந்து எது செஞ்சாலும் சரி அவங்க செய்யறதுதான் சரியான வழி, ஜெனரலா பேசுறேங்க, அவங்க செய்யறதுதான் சரியான வழி. மற்றவங்க ஒரு முறை ஒரு சிஸ்டர் சமைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த சமை செய் அந்த 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 செய்யற முறை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள பெரியவங்க வந்து அந்த கரண்டிய வாங்கி அவங்க இது பண்றாங்க, இல்ல இது செய்ய வேணாம்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. நம்ம வந்து ஜெனரலி பணிவு உள்ளவங்கனாக்கா ஈகோ இல்லாதவங்கன்னா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லணுமோ நல்லா அன்பா சொல்லி இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிதான் சொல்லுவோம், ஆனா கையை பிடிச்சி குறை பண்ற அளவுக்கு நம்ம வந்து செய்ய மாட்டோம். சார் அந்த மாதிரி கூட செய்யறவங்க இருக்காங்க இன்னைக்கு, ஈகோ உள்ளவங்களுக்கு வந்து கொரெக்ஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஈகோ உள்ளவங்க கொரெக்ஷன் நீ செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்க கண்ணுக்கு தவறா படலாம் எனக்கு வந்து சரியாதான் படுங்க. அது அந்த மாதிரியும் பார்க்கணும், தவறு செஞ்ச பிறகு தவறை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தவறு செஞ்சவங்க இருக்காங்க, அவங்க அவங்க மனசுக்கு படுது ஆனா அவங்க கிட்ட சொல்லும் போது தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உதாரணமா சொல்றாங்கல்ல இப்போ இப்போ பாபா சொல்றாருங்க யாருமே வந்து தியானம் செய்யற நேரத்துல வந்து தூங்க கூடாது, உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாக்கா வந்து தியானம் செய்யற இடத்துல வந்து இருக்கக்கூடாது, பொதுவா பொதுவா இருக்கக்கூடாது. நம்ம யாருமே வந்து விரட்டுறது கிடையாதுங்க, ஆனா அவங்க கிட்ட வந்து என்னதான் நம்ம வந்து நிறைய அன்போட சொன்னா கூட வந்து நான் தூங்கினேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நேற்று கூட டிடி வந்து கிளாஸ்ல பேசிட்டு இருந்தாங்க இந்த பாயிண்ட், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கே வந்து தெரியாது அவங்க அவங்க வந்து தியானம் செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி பாருங்க இது இது வந்து என்ன காரணம், ஈகோ, நான் தான் நான் சரியா தான் செய்யறேன் உங்களுக்கு எல்லாம் வந்து பொறாம அதனால என்னை வந்து சுட்டி காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. பொதுவா ஈகோ உள்ளவங்கள வந்து மலையில என்ன சொல்லுவாங்க, போடோ சொம்பும், செய்யறதும் தவறு, அதனால அதுல தவறு மட்டுமில்ல அந்த தவறை பத்தி இவங்க புகழா பேசுவாங்க, அவங்கதான் நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு புகழா பேசுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நல்ல அவங்க அவங்கள பார்த்து சொல்லலாம், அவங்க மேல நமக்கு நமக்கு வந்து நம்ம வந்து நல்ல எண்ணங்களை வந்து நம்ம வந்து அனுப்பலாம். எப்ப பார்த்தாலும் இந்த ஈகோ உள்ளவங்க வந்து சாப்பா பண்ணுவாங்க, சாப்பா வந்து தமிழ்ல என்னதுங்க
இதுல வந்து சவால் சவால் கொடுப்பாங்க, உன்னால முடியுமா? ஒருத்தர் சில பேருங்க இருக்காங்க நிறைய வேலை பாபாவுக்கு செய்வாங்க, நம்மளால செய்ய முடியாதுங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தான் நிறைய நிறைய வேலை செய்யறேன், இங்க வந்து நான் தான் நிறைய வேலை செய்யறேன். என்கிட்ட சொன்னாக்கா, சரி நீ தான் நிறைய செய்யற, ஆனா நீ செய்யற வேலையை நான் செய்ய முடியாது, நான் செய்யற வேலையை நீ செய்ய முடியாது. பாருங்க, இப்போ ஒரு கடிகாரம் இருக்குங்க, இந்த கடிகாரத்துல எல்லா பாகமும் முக்கியம், ஏதாவது ஒரு பாகம் வந்து நான் தான் முக்கியம் சொல்ல முடியுங்களா? நான் அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம எல்லாருமே வந்து முக்கியம், ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து முக்கியம். அதுக்கு என்ன காரணம், பாடி கான்சியஸ்னஸ். சில பேர் வந்து அவங்களுடைய இப்படி இந்த சவால் சவால் பண்ண இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்களா, இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னமாக்க வந்து சில பேருக்கு வந்து சில பேர் வந்து நல்லா யோகா செய்வாங்க, தூங்க மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் வந்து கலப்படம் இருக்கும். சோ இந்த தூக்கம் கலப்படம் இல்லாம கொஞ்சம் பேர் செஞ்சாலும், ஆனா கேரக்டர்ல வந்து கொஞ்சம் வித்தியாசம், நிறைய வித்தியாசம் தெரியும். ஏன்னா நல்லா யோகா செய்யறவங்களுக்கு கேரக்டர் எப்படி இருக்குங்க, அது உங்களுக்கே தெரியும். நல்ல ஒழுக்கம் நிறைய இருக்கும். நமக்கு ஆன்மீக பாதையில வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க. அந்த அது வந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவா நமக்கு வந்து தென்படும் பாருங்களேன். அப்ப சில பேர் நினைப்பாங்க, அவங்க அவங்கள வந்து நிறைய பேர் விரும்புறாங்க, அவங்க எந்த தவறும் செய்யல, நிறைய வேலை செய்யறாங்க, நிறைய உதவி செய்வாங்க, நிறைய வந்து சில நிறைய சில பேருக்கு வந்து கோ பியாண்ட் த ஏபிலிட்டி, ஏன்னோ த கோ கோ ஃபார் த எக்ஸ்ட்ரா மைல் டு ஹெல்ப் தெம். அந்த மாதிரி நல்ல குணம் இருக்கும், ஆனா அதே நேரத்துல ஈகோவா இருக்கணும். எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், ஏன்னா நான் செஞ்சாதான் அந்த வேலை வந்து சரியா இருக்கும், மற்றவங்க வந்து செஞ்சாக்க அந்த வேலை வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாருக்குமே வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, யாருமே உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து இவங்க அதிகாரத்தை கொடுக்கணும், அவங்களை வந்து இவங்க டைரக்ட் பண்ற மங்காரா பண்ணணும், அந்த மாதிரிதான் இந்த ஈகோ உள்ளவங்க வந்து இருப்பாங்க. சோ ஜெனரலி சொல்லணும்னாக்கா வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பாவனை வந்து ரொம்ப குறைவாதான் இருக்கும், யோகமும் ஜெனரலி குறைவாதான் இருக்கும், ஞானத்துல வந்து ஆழம் இருக்காது. அவங்க அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, பிரித்தறியும் சக்தின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். பேருக்கும் புகழுக்கும் வந்து ரொம்ப அடிமையா இருப்பாங்க. இவ்வளோ செய்யற ஆனா நம்மளுக்கு யாரும் நம்மளுக்கு வந்து யாரும் ஒரு ஒரு அவங்கள புகழ் யாரும் புகழ மாட்டாங்களே, இல்ல மற்றவங்களை புகழும் போது இவங்கெல்லாம் வேலையே செய்யல, என்ன வேலை செய்யறாங்க, ஆபீஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இவங்கள பத்தி புகழ்றாங்க, என்ன யாரும் வந்து என்னை பத்தி நாலு பேர் புகழ மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் வந்து உருவாகும். சோ இப்படி எதுவும் வந்து நடந்துருச்சுனாக்கா வந்துங்க, எதுவும் நம்மள அவங்கள திருத்தறதுக்காக ஏதாவது சொல்லும் போதோ நல்ல நல்ல மனசோட சொன்னாலும் வந்து அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுன்னு சொன்னாக்கா வந்து அவங்கள வந்து அவமதிச்சிட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூங்க பிராமின்ஸுக்கு வந்து. ஸோ நம்ம குறிக்கோள் என்னக்கா வந்து இந்த ஈகோ ஈகோ சொல்யூஷனை கொண்டு வரணும், ஏன்னா அந்த நேரம் வந்து நம்ம மாறணும், மாறுறதுக்காக தான் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல கூட வந்து நம்ம வந்து காரணத்தை காட்டி இதை காட்டி அதை காட்டி என்ன முடியலன்னு கூட சொல்லக்கூடாது. நம்மளுடைய குறிக்கோள் என்னுடைய உயர்ந்த நிலையை நான் வந்து அடையணும், அதனால நம்ம சீரியஸா இருந்தாதான் நம்ம வந்து அடைய முடியும். இந்த ஈகோவுக்கு காரணம் என்னதுங்க, நானு எனது இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்துலதான் வந்து நம்ம வந்து நிறைய மாட்டிக்குவோம் பாருங்களேன். சோ அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி பழக்கம், சோ அதனால காலப்போக்குல வந்து அது வந்து ரொம்ப ஆழமா ஊறி தன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியல. ஒண்ணு வந்து மற்றவர்களோட ஈகோனால என்னுடைய ஈகோ வந்து வெளிவர்றது, அவங்களுடைய ஈகோ என்னை பாதிச்சு
பாதிச்சிருச்சு. அதனால நான் வந்து அந்த பாதிப்போட நான் மற்றவங்களோட பழகிறேன் பாருங்க. இன்னொரு யுகம் வந்து என்னோட யுகம் தான் வந்து முதல்ல வந்துச்சு, வந்து மற்றவங்களை வந்து அது பாதிப்பு உருவாக்கிடுச்சு. ஸோ எப்படி இந்த வீகோல் வந்து விடுபடுறது? இதுக்கு வழி இல்லையா? அது எப்படி வழி இல்லாம போகும்? கடவுளே வந்து போதிக்கிறாரு, கடவுளுக்கு தெரியாத வழி இருக்குங்களா? ஆனா என்ன பெரிய கேள்வினாக்க வந்து நான் உண்மையிலேயே என்ன மாற்றிக்கொள்ள விரும்புறேனா? அதான் வந்து இஷு. அவ்வளவு அந்த அளவுக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. ஆனா இன்னைக்கு உள்ள டைம்ல வந்து ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க. ஆசை வந்து அவ்வளவு ஆழமா இருக்கணும். அந்த ஆசையை நம்ம வந்து டிரைவ் பண்ணணும், மூவ் பண்ணணும். அதாவது நம்ம வாழ்க்கையில நீங்க எப்ப மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வினாடியே வந்து உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள்ல நீங்க வந்து ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணும், வாமா பாபா சொல்ற மாதிரி அந்த ஸ்ரீமத்தை பின்பற்றி நான் வந்து அதை ஃபாலோ பண்றேன், கோவம் வரக்கூடிய நேரத்துல வந்து நான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி ஏய் நீ கோவப்படக்கூடாது, உனக்கு தெரியும் தானே ஏன் கோவப்படுற, ஏன் பாபாவை எதிர்த்து உனக்கு வந்து கோபம் வருது, இந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும், உடனே நம்ம உடம்ப மறக்கணும். அந்த வினாடியே உடம்ப வந்து மறக்கணும். நம்ம வந்து ஆத்ம உணர்வுல வரணும். ஆத்ம உணர்வுல வந்து அந்த அதாங்க நான் வந்து பரீட்சை எழுதுற நேரம் இந்த மாதிரி திங்க் பண்ணும் போத நான் வந்து அந்த எனக்கு வந்திருக்கிற பரீட்சைக்கு சரியான பதில நான் வந்து எழுதுறேன், சரியான பதில நடைமுறையில நான் வந்து கொண்டு வர்றேன். அப்படி அந்த நேரத்துல நான் வந்து கொண்டு வரலன்னு சொன்னாக்கா வந்து அந்த ஈகோவானது வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். சோ அந்த அந்த முரளி கருத்தை பொறுத்த வரைக்கும் பாபா வந்து சொல்லுவாரு, நம்ம வந்து கருவி. இன்னைக்கு கூட பாபா சொன்னார் நம்ம வந்து கருவி, நம்ம மூலமா தான் வந்து பாபா எல்லாத்தையுமே வந்து செய்யறாரு. கருவின்னு சொன்னாக்கா வந்து எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, எதுவுமே சொந்தம் இல்லை. அந்த ஒரு பாபா மட்டும்தான் எனக்கு வந்து சொந்தம், மற்றது எல்லாமே வந்து நான் உபயோகப்படுத்துறேன், நான் பாபானுடைய சேவைக்காக உபயோகப்படுத்துறேன். என்னுடைய சொந்த விஷயத்துக்கு நான் வந்து உபயோகப்படுத்தல. சோ சில பேருங்க வந்து பாபா கொடுக்கற சேவையின் அடிப்படையில வந்து சில சமயத்துல அந்த வசதிகளை வந்து தன்னுடைய சொந்த ஒரு குறிக்கோளுக்காகவோ இல்ல எந்த ஏதோ ஒரு வேலைக்காக வந்து தவறா பாவிக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க பாருங்க. சோ நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும், நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டியா இருக்கணும். ட்ரஸ்டினாக்கா பாபா நம்ம மேல வந்து நிறைய நம்பிக்கை வந்து வச்சிருக்கிறாரு. சோ நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா வந்து இருக்கணும். நேர்மையா இருக்கிறனா, நேர்மையா செய்யறனா சொல்லிட்டு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இதான் பாபா வந்து விரும்புறாரா, அந்த வழியில் தான் நான் செய்யறேன்னா, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சீனியருங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா, இல்ல அங்கன்னா கேட்க வேண்டியிருக்கு, நான் வந்து எனக்கு தெரியும் இதை பத்தி எல்லாம், அதனாலதான் பாபா அந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காரு என்று சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல பாருங்க. அந்த மாதிரி பேசும்போதோ எப்படிங்க பாபனுடைய பாபா கிட்ட வந்து கனெக்ஷன் கிடைக்கும்? சோ அந்த மாதிரி நான் வந்து தவறான வழியில வந்து போயிட்டு இருக்கிறேன். ஸோ வீகோ வெல்லன்னு சொன்னாக்கா வந்து கண்டிப்பா நம்ம ஃபவுண்டர் பேசிக் இதுனாக்கா வந்து சோல் கான்சியஸ்னஸ், ஆத்ம உணர்வு. எல்லாத்துக்கும் மாஸ்டர் கீ வந்து ஆத்ம உணர்வு. அது வந்து ஒரு படிதான், முதல் படிதான். ஆனா அந்த ஆத்ம உணர்வு வந்து இருக்கணும், அதே நேரத்துல நம்ம பல வகையில நம்ம வந்து சிந்திக்கணும். அந்த வினாடிதான் நம்ம வந்து நமக்கு நமக்குள்ள வந்து இந்த பணிவை வந்து உருவாக்கணும். பணிவு. ஓகே, நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, யாரோ வந்து நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீயா அந்த சைட்டு வந்தவோ வேலை இருக்கு, இந்த ஏன் அந்த வேலையை வந்து நீ செஞ்சிட்டு இருக்கிற என்று சொல்லிட்டு கொஞ்சம் சட்டம் போட்டு பேசிட்டாருன்னு வச்சிங்களேன். அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு உடனே வந்து என்ன ஞாபகம் வரணுங்க, சத்தம் போட்டு பேசிட்டாரு உடனே என்ன ஞாபகம் வரணும், பாபானுடைய ஞாபகம் வரணும். பாபா நான் உனக்காக செஞ்சிட்டு இருக்கிறேன்,
ஆனா இவங்க இவர் வந்து இப்படி சொல்றாரு என்று சொல்லிட்டு பாபா கிட்ட பேசணும். ஏன்னா என்னதான் நம்ம வந்து பாபாவுக்காக செஞ்சாலும் வந்து மற்றவங்களுடைய பொறுப்புல நம்ம போய் செய்யும் போது அந்த பொறுப்புக்கு தலைவராக இருக்கிறவங்க அவங்களுடைய அனுமதியும் கேட்கணுமா இல்லைங்களாங்க. நான் வந்து இப்போ சில பேர் பாபனுடைய சேவை செய்யறதுக்கு வராங்க, கண்டதெல்லாம் செய்ய முடியுமா? ஒருத்தர் வந்து உக்காந்துக்கிட்டு நாற்காலி செஞ்சுட்டு இருக்கிறாரு, அந்த நேரத்துல நமக்கு நாற்காலி குறவா இருக்கு, எத்தனோ நாற்காலி இருக்கு, மற்ற வேலை இருக்காங்க இல்லைங்களா. சின்ன மாதிரி எல்லாருமே வந்து அவங்க நினைச்ச மாதிரி அவங்க விருப்பப்பட்ட வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டாங்கனாக்கா வந்து ஒரு இயக்கம் வந்து எப்படி செயல்பட முடியும், ஒரு 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 எஃபிஷியன்டா வந்து எப்படி இயங்க முடியும். அதனால சில நேரத்துல ஏதாவது கொரெக்ஷன் வந்து இருக்கும், ஆனா நம்ம வந்து பாதிக்கப்படாம இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது. இங்கதான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பாதிப்படையிட்டு பாதிப்படையிட்டு அப்புறம் மற்றவங்களை ஏசுறது. சோ அதனால எல்லா சூழ்நிலையும் எது செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நம்ம பணிவான ஒரு நிலையில நம்ம வந்து செய்யணும். பணிவுன்னு சொன்னாக்கா யாரு யாரு வேணுமானாலும் என்ன என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா என்னுடைய புத்திக்கு வந்து தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பாபா என்னை எப்படி பாக்குறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும். அதனால பாபா எனக்கு வந்து பவர் கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் மனசுல பட்டதை அவங்க பேசினா அது தவறு இல்லைங்கள, அது அவங்க பேச விரும்புறாங்க, அது அவங்களுடைய அபிப்பிராயம். நான் வந்து அதை முழுசா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய அபிப்பிராயத்தை எங்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பணிவாதான் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பரீட்சையில பாஸ் பண்ணிட்டுன்னு சொல்ல முடியும். ஏன் என்னுடைய பணிவை அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு சொல்றதுக்காக அவங்க சொல்றத கேக்குறீங்க, பாபா சொல்றத கேட்க மாட்டீங்க? பாபா எவ்வளவு பெரியவரு, நீ வந்து எந்த சூழ்நிலையில பணிவா இருக்கணும்னு வந்து சொல்றாரு நமக்கு. ஆனா யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு அவங்க சொன்னதை நினைச்சுக்கிட்டு நம்ம ஏன் வந்து உணர்ச்சி வசப்படணும்? சோ இந்த மாதிரி நம்ம அந்த பணிவை வந்து வளர்க்கணும். நமக்குள்ள வந்து நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வளர்க்கணும். பணிவு வணக்கம்னு சொன்னாக்க வந்து நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்க மேல உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ். எதுவுமே உங்களை வந்து அசைக்க முடியாது, மாயை உங்களை வந்து அசைக்க முடியாது. எந்த பிரச்சனையை யார் கொண்டு வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனைக்கு இவங்கதான் காரணம் சொல்லிட்டு சுட்டி காட்டக்கூடாது. அந்த பிரச்சனை ஏன் வருதுங்க? ஏன் கர்ம கணக்கு, ஏன் கர்ம கணக்கு அது வந்துட்டு இருக்கு. நீ என்ன பண்ணியும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எந்த பிறவியில செஞ்சியோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப அது உன்னை நோக்கி வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ நம்மளை வந்து அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க செஞ்ச கர்மம் திரும்பி வருது. அதனால எப்ப அது உங்க ஒருத்தர் செய்யற ஒரு செயல் வந்து உங்களை வந்து பாதிக்குதுங்களோ அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்க வந்து ஓ அப்ப இது உங்க மனசு ரொம்ப எஃபெக்ட் பண்ணுனாக்க நீங்க எப்படி பேசணும், நான் இன்னமும் பெரிய விஷயம் தவறு பண்ணிருக்கும் போல இருக்கு, எனக்கு எப்படி மனசு இந்த வினாடி நோகுதுங்களோ அதே போல நான் வந்து ஏதோ செஞ்சு அவங்களுடைய மனச நோக வச்சிருக்கிறேன், அதனால வந்து இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதான் காரணம்னு சொல்லிட்டு அதனால நம்ம பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா பாதிக்கப்பட்டேன்னு சொன்னாக்கா வந்து ஒண்ணுமே சாதிக்க முடியாது, விஷயம் வந்து இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து சிந்திக்கணுங்க. எந்த சூழ்நிலையுமே வந்து நம்ம மற்றவர்களுக்கு வந்து மரியாதை தான் கொடுக்கணும். இன்னைக்கும் பாபா முதலில் சொன்னாரு, எந்த சூழ்நிலையுமே அவங்க சொல்லிட்டு போட்டோம், ஆனா நீ தொடர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீ பேசு. நீ மரியாதை கொடுத்து நீ பேசும் போது நீ உன்னுடைய ப்ரோக்ரஸ் வந்து அதிகரிச்சுட்டு போகுது, அவங்க வந்து ப்ரோக்ரஸ் வந்து அதனால வந்து பாதிக்கப்பட்டுரும். அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ ஒரு எக்ஸாம்பிளா முன்னுக்கு வா. அந்த மாதிரியும் நம்ம மற்றவங்களுக்கு எல்லா நேரத்திலையும் வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையுமே வந்துங்க நான் செய்யற வேலை வந்து மற்றவங்களால செய்ய முடியாது, இன்டிஸ்பென்சபிள் அந்த மாதிரி நினைக்க கூடாது.
அந்த மாதிரி நினைச்சேன்னு சொன்னாக்க வந்து யாரையுமே நம்ம வந்து ட்ரெயின் பண்ண மாட்டோம். அப்புறம் நம்ம திடீர்னு சொல்லிட்டு போயிட்டுன்னு சொன்னாக்கா வந்து அந்த வேலை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா எல்லாமே நீ தானே செய்யணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, அதனால நீ யாருமே வந்து யாரையுமே வந்து உருவாக்கல. எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குங்க இது. பாபானுடைய யக்ஷம், இந்த யக்ஷம் வந்து எந்த யாரு எங்க போனாலும் பாபா உடனடியாக யாராவது அனுப்பு, அந்த நாலேஜ் உள்ளவங்களை பாபா அனுப்ப மாட்டாரா? அவருடைய கடமை தானே, கண்டிப்பா அவர் அனுப்புவார் தானே. இன்னைக்குங்க நான் ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கேன், யாருமே அந்த காரியத்தை வந்து செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் யாருமே ட்ரெயின் பண்ணல. நாளைக்குன்னு இறந்து போயிட்டுனா யார் செய்வா? அந்த சிந்தனை வந்து ஏன் எனக்கு வந்து ஏற்படல? கடவுளுடைய சேவையில் இருக்கிறேன்னு சொன்னாக்கா வந்து இப்படிதானே பரந்த ஒரு 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 பார்வை நமக்கு வந்து இருக்கணும். எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கணும், நாலு பேரை உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி கர்வம் உள்ளவங்களால செய்ய முடியாது. பணிவு இருக்கணும், அக்கறை இருக்கணும், சேவை மேல வந்து சரியா செய்யறதுக்கு நம்ம பல ஹேண்ட்ஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து எல்லார்கிட்டமே வந்து நல்லா பழக முடியுங்க. ஸோ நீ கூட பாபா முள்ளில சொன்னாரு, நமக்கு வந்து மற்றவங்களை பார்க்கும் போதோ அவங்க சில பேர்னால ஒண்ணுமே முடியாதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்ன வந்து மதுபன்ல வந்து அர்ஜுன் சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாரு, வயசானவர் தான். அவரை பார்த்தா தாடி வச்சுட்டு இருப்பாரு, முகத்தெல்லாம் ஷேப் பண்ண மாட்டாரு, அங்க உட்காந்துக்கிட்டு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருப்பாரு. ஒரு முறை பிரம்ம பாபா சொன்னாரா, இந்த இந்த ஆளுக்கு யாராவது ஒரு ஆளு ஏதாவது ஒரு வேலை கத்து கொடுத்துருனாக்கா பாபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு பாபா சொன்னாரு. அப்புறம் வந்து அந்த ஆளுக்கு என்ன நமக்கு வேலை கத்து கொடுத்தாங்க, அந்த மெயில் வெளியே போகுது இல்லைங்களா, இந்த வெளியே போற மெயிலுக்குலாம் வந்து இந்த கயிறு கட்டி தான் வரும் இந்தியால இருந்து. ஸோ அந்த ஆளுக்கு வந்து இந்த கயிறு கட்டுறதை கத்து கொடுத்து அந்த ஒரு வேலை தான் வந்து அவர் செய்வாரு. இப்படி ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில இருக்கிற சில ஆத்மக்கள் வந்து பாபா கிட்ட வருவாங்க. நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு போடோ, இது ஒரு காசுக்கு குணம் இல்லாதது, இப்படிலாம் பேச கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு வழியில ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வந்து கத்து கொடுத்துட்டு அந்த அடிப்படையில அவங்க முன்னேறட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 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 உயர்ந்த ஆட்டிடியூட் நம்மளுடைய புத்தியில வச்சிருக்கணும் பாருங்க. அப்பதான் வந்து நம்ம மற்றவங்களை வந்து முன்னேற்ற முடியும், சேவையும் வந்து நல்லா நல்லா முன்னுக்கு வரும் பாருங்க. இப்போ இந்த நாலு நாலு காரியங்களை வந்து நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். ஒண்ணு வந்து கடவுளை நான் வந்து உண்மையிலேயே உணர முடியுதா? எனக்கு இருக்கிற கடவுள் கடவுள் யார் என்ற விழிப்புணர்ச்சியானது வந்து எந்த லெவல்ல இருக்கு? நான் என்ன காரியம் செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், அது எல்லாம் எதை குறிக்குது தெரியுங்களா? எனக்கு கடவுளை பத்தி எவ்வளவு தெரியும் என்பதுதான் குறிக்குது. நான் தவறா சேர்ந்து வச்சுங்க, ஓ அது என்னத்த குறிக்குது, இது இவங்களுக்கு வந்து பாபாவை பத்தி ஆழமா தெரியல, பாபாவுக்கு மரியாதை கொடுக்கல, பாபாவுடைய பிள்ளைங்களை நம்ம ஏசுறன்னு சொன்னாக்கா தரக்குறவா பேசுறேன்னு சொன்னாக்கா பாபாவை தரக்குறவா பேசுற மாதிரி தானே? அப்ப அங்க பாபாவை நீ புரிஞ்சுக்கலையே. அப்ப பாபாவை புரிஞ்சிக்காம வந்து யோகம் யோகம் யோகனாக்க யோகம் எப்படி வரும்? என்னை பத்தி பெருமையா பேசுறேன், என் பிள்ளைங்களை பத்தி தவறா பேசுறிய, எப்படி அந்த யோகம் வந்து வருங்க? உன்னுடைய சொந்த சகோதரர்களை பத்தி தவறா பேசுறிய, எப்படி உங்களுக்கு அந்த யோகம் வந்து ஒன்னா வர முடியும்? ஸோ பாபானுடைய ரெக்கக்னிஷன் எவ்வளவு ஆழமா இருக்கு? என்னையும் நான் செக் பண்ணிக்கணும், மற்றவங்க தவறு செய்யும் போதும் வந்து அதை வந்து நம்ம அட்டாக் பண்ணாம இவங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ, அதனால இப்படிதான் செய்யறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது தகுந்த மாதிரி வந்து நம்ம அப்படி செய்யறவங்களுக்கும் கூட வந்து நம்ம வெறுக்காம அவங்க தொடர்ந்து முன்னேறதுக்கு வழிவகுக்கணும். இதான் உண்மையான பிராமணுங்க. அப்படி நினைக்கும் போத எங்கெங்க ஈகோ ஈகோலாம் பறந்து போயிடும். எப்ப நம்ம பாப் சமானா வரமோ, பாபா வந்து எப்படி சிந்திக்கிறாரோ தன்னுடைய குழந்தைங்களை பற்றி அந்த லெவல்ல நம்ம சிந்திக்கும் போது வந்து யாருக்கிட்டுமே நமக்கு வந்து பகைமை வந்து ஏற்படாதுங்க. ஏன்னா நம்ம பாபாவை முன்னுக்கு வச்சு செய்யணும்.
இதே போலதான் வந்து ஆத்ம உணர்வு ரெக்கக்னிஷன் தென் ஐ எம் அ சோல். இது எந்த அளவு காலமா இருக்கு? சும்மா நான் ஒரு ஆத்மானாக்கா ஆத்ம உணர்வு வந்துருங்களா? வராத. வேலையில மட்டும் நம்ம பிஸியா இருக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, எது செஞ்சாலும் சரி கடவுள் உணர்வும் ஆத்ம உணர்வும் வந்து எந்த அளவு நீ இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு வேலையை செய்யறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து அந்த ஆத்ம உணர்வுலயும் கடவுள் உணர்வுலயும் வந்து ஈடுபாடு இருக்கணும். இல்லைனாக்கா அங்க வந்து இம்பேலன்ஸ் வந்துடும். அப்போ இம்பேலன்ஸ் வரும்போது அங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து உருவாகும். இதே போலதான் வந்து பாபா சொல்றாரு டிராமா. இப்போ நம்ம வாழ்க்கையில வந்துங்க இந்த டிராமா என்ற பாயிண்ட் வந்து இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம எல்லாருமே அபேஸ் க்ளோஸ். டிராமான்ற பாயிண்ட் இருக்கிறதுனால்தான் வந்து நம்ம ஒரு சூழ்நிலை வரும்போதோ அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறோம். நடந்துருச்சு இல்ல, ஒரு சம்பவம் நடந்துருச்சு இல்ல, அதையும் போயிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிற, அதை பற்றி நினைச்சு ஏன் உன்னுடைய ஈகோ நீ வந்து வளர்த்து கொள்ற? செஞ்சவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து பேசினாங்க சொன்னாங்க, அவங்க போயிட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க. ஆனா நீ அதை உன் மனசுல வச்சுக்கிட்டு அதை பத்தி கிண்டுகிட்டே இருக்கும் போதோ அப்போ நாடகம் என்பது வந்து நமக்கு விளங்காம போயிடுச்சு. நாடகம் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பாயிண்ட். இன்னைக்கு எல்லாத்துக்குமே முட்டுப்புள்ளி வச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே முட்டுப்புள்ளி வச்சு உங்களுக்கு எவ்வளவு டைம் மிச்சமா இருக்கும். ஏன் வேஸ்ட் தாட் வருது? வேஸ்ட் தாட் வர்றதுக்கு காரணம் வந்து நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க தெரியல. அப்ப வேஸ்ட் தாட் வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப வேஸ்ட் தாட் வந்துகிட்டே இருக்கும் போது அப்படி எப்படி மெடிடேஷன் வந்து செய்ய முடியும்? வராத. வேஸ்ட் தாட் தான் உள்ளுக்கு பொந்து அப்படியே புத்திய நிரப்பிடுச்ச, புத்தியினுடைய பசியை வந்து தீர்த்திருச்ச. எந்த பசிய? நெகட்டிவ் என்ற பசிய. அப்போ நான் தான் வந்து தேவையில்லாத வீணா போன சாப்பாடை சாப்பிட்டு ஊசி போன சாப்பாடை சாப்பிட்டு என்னை புத்திய வந்து கெடுத்துக்கிட்டேன். ஊசி போன சாப்பாடு சாப்பிடலாமா நம்ம வயிற்றுக்கு? சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? அதே போல புத்திக்கும் வந்து ஊசி போன சாப்பாடு சாப்பிடக்கூடாது. எது வேஸ்டோட வந்து நமக்கு தேவையில்லை. இப்ப இருக்கிற நிலையில வந்துங்க ஒவ்வொரு வினாடியில வந்து நம்ம கணக்கு பண்ணி நம்மளுடைய ஸ்திதிய பாதுகாக்கணும். அதுக்காக தான் பாபா வந்து நமக்கு இந்த இந்த கோவிட் நேரத்துல வந்து அந்த ஃப்ரீ டைம் வந்து கிடைச்சிச்சு. இந்த நேரத்துல நம்ம முயற்சி செஞ்சு நம்மள கொஞ்சம் மாற்றி கொண்டோம்னு சொன்னாக்கா வந்து இனி வரக்கூடிய கஷ்டமான நேரத்துல நம்ம அந்த பிரச்சனைய வந்து கையாள முடியும்னு சொல்லிட்டு. சோ இது வந்து நம்ம மாறக்கூடிய நேரங்க. இந்த மாறக்கூடிய நேரத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா தான் இருக்கோம், கவனமா தான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன சேர்த்து வச்சுமோ அது எல்லாமே வந்து வீணா போயிடுங்க. ஸோ அதனால நம்ம பாபா ஒன்று சொல்லுவாருங்க இந்த நேரத்துல வந்து இந்த படிப்பு வந்து எது பார்க்கறையோ நீங்க சொன்னாருங்க எது பார்க்கறையோ அதே மாதிரி வரணும், எது கேட்கறியோ அதே மாதிரி வரணும், எது பேசுறியோ அதே மாதிரி வரணும். ஃபுல் ஸ்டாப். அதை விட்டுட்டு நம்ம ஒரு வினாடி மற்ற விஷயங்களை வந்து நினைக்க ஆரம்பிச்சுமா கஷ்டம். இப்போ இடையில பாபா இந்த யோகா பட்டிலாம் வந்து நிறைய கண்டக்ட் பண்றது பார்த்தீங்களா? பாபா சொல்லாரு நீங்க முடியாதுன்னே சொல்லக்கூடாது. எதுக்குமே ஒரு வினாடி எந்த விஷயமே நம்ம செய்ய முடியும். ஒரு வினாடி நீ வந்து பாபா நீ உன்னை வந்து புள்ளியா நினை, ஒரு வினாடி பாபா வந்து உன்னுடைய அப்பாவா நினை, ஒரு வினாடி நான் வந்து ஒரு சக்திசாலி ஆத்மான்னு சொல்லிட்டு நினை. ஒரு வினாடி தான். ஏன் ஒரு வினாடி? அந்த ஒரு வினாடியில நம்ம அந்த கட்டளைய பின்பற்றலன்னு சொன்னாக்கா மாயை வந்து பிடிச்சிடும். எவ்வளவு சிம்பிளுங்க, இவ்வளவு நாள நம்ம தியானம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பாயிண்ட் என்னன்னாக்கா வந்து ஒரு வினாடியில நம்ம அந்த டிசிஷன் செஞ்சு நம்ம வந்து அந்த அந்த ஆத்மாவை ஃபீல் பண்ணலனாக்கா, பாபா ஃபீல் பண்ணலனாக்கா மாயை வந்துடும், நம்ம வந்து செய்ய முடியாது. ஸோ இப்படி நம்ம இடையில வந்து நிறைய ப்ரோக்ராம் உலக புறாவும் நடந்துட்டு இருந்துச்சு, நிறைய கிளாஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு.
கண்டிப்பா நீங்க எல்லாரும் அந்த கிளாஸ்ல கேட்டு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து சில நாலேஜ் சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஈகோ வந்து நம்ம நம்ம அடக்கி ஆடணும்னு சொன்னாக்கா இந்த அந்த ஈகோ வர்ற நேரத்துல நல்ல குணங்களை தகுந்த மாதிரி நல்ல குணத்தை வந்து நீங்க வெளியே கொண்டு வரணும். அப்போ யோகா, யோகா இல்லாம ஒன்னும் நடக்காது. யோகா தான் முக்கியம். எங்க யோகா நல்லா நடக்குதுங்களோ உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல பவர் வெளியாகவும் நல்ல குணம் வெளியாகவும் அப்புறம் அதன் அடிப்படையில பாபா கிட்ட இருக்கிற நல்ல பவர் வரும், பாபா கிட்ட இருக்கிற நல்ல குணம் வந்து வரும். அதனால யோகா வந்து ரொம்ப முக்கியம். அதே போலதான் சேவையும், சேவையில வந்து நம்ம ரொம்ப ஈடுபடணும். சேவை வந்து பாபானுடைய தொழில், பாபா செய்யறாரு, பாபாவுக்கு பாபாவோட நம்ம செய்யும் போது பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா நீங்க இல்லைன்னா நான் இல்லை, உங்க மூலமா தான் நான் வந்து செய்யறேன். அதனால நீங்க செய்யறதுனால உங்களை பாதுகாக்க கூடியது என்னுடைய கடமை, உங்களுக்கு பவர் கொடுக்க கூடியது என்னுடைய கடமை. ஸோ சந்தோஷ அந்த சேவையிலையும் நம்ம வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சேவையில நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதும் நமக்கு வந்து அந்த பாபா சொல்லுவாரு இன்ஸ்டன்ட் ஃப்ரூட்னு சொல்லுவாரு, நம்ம சேவை செய்ய செய்ய அந்த சக்தி வந்து பாபா வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம். சார் இந்த அளவுல நான் இந்த இது முடிச்சுக்கொள்றேன். நீங்க கேள்வி என்ன நீங்க கேளுங்க. இத இப்ப பேசுறத பத்தி இல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமான வழிகாட்டியாக இருக்கும் சகோதரர் வேலு அவர்களுக்கும் அப்புறம் சேவை உறுப்பினர்களுக்கும் நன்றி. லட்சுமி ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி. ஓம்.